அடுத்ததா யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இசைப்போய் ஏ ஆர் ரமான் அவரோட மெட்டுக்கல்ல வந்த பாடல்கள் இருக்கு. நம் மனதில் என்றும் தொட்டில் கட்டி தாளாட்ட வைக்கும் அழகான வரிகளை கொடுத்து அந்த வருத்தத்துக்கும் அழகான உயிர் கொடுக்கக்கூடிய பாடல் ஆசிரியர்கள் தான் மேடை கூப்பிட போறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட திரு மசூர் அவர்களையும் திரு ஸ்நேகன் அவர்களையும் அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் மசூர் அண்ட் ஸ்நேகன் அவர்கள். லால் சலாம். இதில் சார் எனக்கு ரஹ்மான் சார் திடீர்னு இந்த வாய்ப்பு கொடுத்தார். அந்த நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். ஜஹலாலி சாங் இது அதை எழுதும் போது எனக்கு அதனுடைய வெலாசிட்டி தெரியல, இளங்கன்று பயமரியாதன் வாங்க. நான் திரைத்துறையில் இது வரைக்கும் ஒரு 4-5 பாட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் சார் நைட் ஒரு 11:50 கால் பண்ணாங்க. ரஹ்மான் சார் கால் பண்ணிட்டு ஐஸ்வர்யா மேம்க்கு அந்த லிரிக்ஸ் பிடிச்சிருக்கு, பாட்டு ஓகே ஆயிடுச்சியா அப்படின்னு சொன்னாங்க. அதை விட டபுள் பம்பர் எனக்கு என்னன்னு சொன்னால், எனக்கு கொடுத்த மீட்டருக்கு நான் எழுதிட்டேன் பல்லவி சரணம் எல்லாம். அதுக்கு முன்னாடி ஏ ஆட்டாதவால் அப்படின்ற அந்த மெயின் லைன்ஸ் வந்து ரஹ்மான் சாரே எழுதினது. அது எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் கேட்கும் போதே. ஏன்னா இப்போ அது வந்துட்டே இருக்கு. ரஜினி சாரோட வாய்ஸில் அந்த ஆட்டாதே வால் அப்படின்னு மட்டும் இடையில சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த உள்ளே போட்ட எல்லாக்கு அப்புறம் இனி இதாக ரொம்ப ஐகானிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி ஐஸ்வர்யா மேம், நன்றி, வணக்கம். இந்த ஒரு பிரம்மாண்டமான மேடையில் நான் நிற்கிறதுக்கு காரண கருத்தா இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சார் அவர்கள் தான். ஒரு மாலை பொழுதுல ஒரு அழைப்பு வருது, அதன் மூலயமா எனக்கு இன்னொரு பெரிய ஏக்கமும் இருந்துச்சு. 3000 பாட்டு எழுதுனதுக்கு பிறகும் ரஜினி சாருக்கு ஒரு வரி கூட எழுத முடியலைங்கிற ஒரு ஏக்கம்லாம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இசை புயல் மூலமாக அது நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு பெரிய பாலமாக வந்து இயக்குனர் ஐஸ்வர்யா மேடம் இருக்கிறாங்க அப்படின்னா இதை விட ஒரு பெரிய பாக்கியமே கிடையாது. இந்த களம் எல்லோரையும் இங்கே குழுமி இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த லைகா ப்ரொடக்ஷனுடைய சுபாஸ்கரன் சார், இப்போதான் உங்களுடைய நிறுவனத்துக்குள்ளே ஒரு 2-3 படம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனையோ கலைஞர்களை வளர்த்து விட்ட அந்த வரிசையில் நானும் ஓடி வந்துட்டு இருக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றியை பெறணும், அதில் நானும் அந்த ஓரத்தில் இருக்கிறேங்கிற ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்குது. எனவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மறுபடியும் என்னோட ஆறுயிர் இசைப்பியல் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.